நாலு திருடு நாய் மாதிரி ஓட விட்டீங்க. உன்ன மாதிரி திருடனால தான்டா இந்த சமுதாயமே கெட்டு போச்சு. தமிழ் மக்களே நல்லா கேட்டுங்க, எங்களால சமுதாயம் கெட்டு போகுதான். 25 வருஷத்துக்கு முன்னால அந்த டீக்கடை பண்ணாட நாய் என் கையில ஒரு போண்டா வச்சு அமைக்க இருந்தா இன்னைக்கு நான் திருடனா மாறுவனா? அன்னைக்கு திருட ஆரம்பிச்சவன் தான் இன்னைக்கு வரைக்கும் திருடிட்டே இருக்கேன். மக்களே இப்ப சொல்லுங்க, சமுதாயத்தால திருடன் உருவாகிறானா இல்ல திருடனால சமுதாயம் கெட்டு போகுதா? திருடனதும் இல்லாம தத்துவம் பேசியா? பரிசை கொடு. இந்தாடா பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரியா. ஒன்னே ரூபாய் சரியா இருக்குங்க. என்னது ஒன்னே கால் ரூபாயா? ஆமாங்க, ஆதிபர சித்தி கோயிலுக்கு காணிக்க கட்டி வச்சிருந்தேன். ஏண்டா காணிக்கெல்லாம் பரிசல் தான் வைக்கணுமா? உன் வீட்டு கூரையில கட்டி வச்சுட்டு போகும்போது எடுத்துட்டு போக கூடாதா? பன்னாட பரதேசி போயில ஒன்னே கால் ரூபாய்க்கு என்ன பீட்டி உசாரஞ்சு ஓட வச்சுட்டியாடா? எங்க போலீஸ் இது நியாயமா தர்மமா? நாட்டுல 1000 கோடி 500 கோடி திருடுனா சேஃப்டியான இடத்துல வச்சுட்டு 1.25 ரூபாய் திருடுனதுக்கு நாய் மாதிரி 4 தெருவு நானும் ஓடி பின்னால நீங்களும் ஓடியாந்து வாயில நுர தள்ளிடுச்சு. 500 ரூபாய் சட்டையை வேற கிழிச்சு விட்டீங்க. இந்த மாதிரி பிச்சைக்கார நாய்கள் எல்லாம் உள்ள தள்ளுங்க. ஏண்டா பிடிச்சு கொடுத்து 5 10 வாங்கலாம் நினைச்சா 1.5 ரூபாயா? ஒரு ஜென்டில்மேனே அவமானப்படுத்திட்டியாடா. நடரா ஸ்டேஷனுக்கு. அந்த பிச்சைக்காரன் கிட்டயாவது 1.5 ரூபாய் இருந்து இந்த பிச்சைக்காரன் கிட்ட பைசா கூட இல்ல. ஏண்டா நாய எதுக்கு பிஸ்கட்டியே பாத்துட்டு இருக்கற? உனக்கு தான் கொடுத்தல ஒரு பாக்கெட் பரம்பது தின்ட்டே. பாதி விடுங்க அண்ணா. டேய் இது என் எச்சிடா. உங்க எச்சி தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் எச்சி என்ன பழனி பஞ்சாமிரதமா? பிஸ்கட் வேணா கேட்டு தர நாய. இந்தா அங்க பாரு, ஒயிட் பேண்ட் பின்னால வரிசை புடிச்சிட்டு இருக்கு. நைஸா போய் பிளேடு போடு. படிச்சு இப்படி ஆயிட்டேன், கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. வக்கீல் டிரைவர் எங்க? நான் தான் டிரைவர். டேய் நீயா? நீ எப்ப இருந்து ஆட்டோ ஓட்டுற? பாட்சா பார்த்ததுக்கு அப்புறம். பாட்சா பார்த்து ஆட்டோ ஓட்டுற? முத்து பார்த்து சாரட் ஓட்டுவியா? பார்த்த உடனே சரி ஏடு வண்டி ஏடு. அர்ஜென்ட் ஆர்டினரியா? நீ என்ன லாண்டரியா வச்சிருக்கிற? அர்ஜென்ட் கவுளோ ஆர்டினரி கவுளோ? மீட்டருக்கு மேல 20 ரூபா அர்ஜென்ட், மீட்டர் கீழே 10 ரூபா ஆர்டினரி. வண்டி ஏடு. ஓகே டே பண்ணி உள்ள போ. அனிமல் சேத்திர கூட 5 ரூபா கொடுத்துரு. வரானர் வண்டி எங்க போன சொல்லுங்க. லெஃப்ட். டா பிச்சிக்க லெஃப்ட். அப்புறம் எங்க போனோம்? ரைட். யாரி கிட்ட லெஃப்ட் ரைட் ஓடுச்சா? வண்டி சர்வீஸ் தான் விடணும். ஊருக்கு பேசாம போடுறே. ரைட். மறுபடியும் ரைட்டா? ரைட். ஐயா ஸ்டாப். ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். ஐயோ என்னையா இது? அங்கிட்டு இங்கிட்டு சுத்த வச்சு கடைசியில புறப்பட்ட இடத்துக்கு கொண்டு விட்ட. உலக உருண்டை அப்படிங்கறத உனக்கு சுத்தி காட்டினேன். தேங்க்ஸ்ங்க. மீட்டருக்கு மேல எவ்வளவு கேட்ட? என்ன 20 ரூபா கேட்டேன். மீட்டர் பாரு என்ன இங்கதானே இருக்க போகுது. என்ன சவுண்ட்? என் மீட்டர் காணும். முதல்ல நீ மீட்டர் வச்சிருந்தியாடா? இங்கதாங்க இருந்துச்சு. தேடி பாருடா. ஐயோ தேடு, நல்லா தேடி பார்த்து வா. இருந்தா குடுக்குறேன். தேடு என் மீட்டர். என் மீட்டர் கொடுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய கூட்டம் இருக்கும் போது இந்த கருவாப்பையில வர சொன்னா வர மாட்டானே. பிச்சையிலே பிறந்தே நம்மா. ஐயா ஐயா காலம் கேட்டால இவனுங்க தொல்ல பெரும் தொல்லப்பா. ஆபீஸ் போற நேரத்துல டென்ஷன் டென்ஷன் தொலைஞ்சு போ. இந்த தேஞ்சு போன 10 காசை போடுறதுக்கு 5 நிமிஷம் தம் கட்டி பேசுற ஏகப்பட்ட சலுப்பு செலிச்சுக்கிற இந்த மூஞ்சியை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? கண்ணு இல்லாதவனடா, அதுவும் 4 பேரு. 4 2 8 கண்ணு. உலகத்துல கண்ணோட மதிப்பு தெரியுமாடா உனக்கு? ஆபீஸ் சொன்ன எந்த ஆபீஸ்ரா? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ங்க. அங்கதான் நீ வேலை பாக்குறியா? இல்லைங்க, வேலைக்கு 15 பல வருஷம் ஆச்சுங்க, இன்னும் வேலை கிடைக்கலங்க. அதனாலதான் ரினிவல் பண்ணலாம் போறேன். இனிமே வேலை கிடைச்சு நீ என்ன பண்ண போற? ரிட்டையர்ட் ஆக வேண்டிய வயசுல ரினிவல் கலையறியா? வேலைதான் கிடைக்கல, அதுக்கு எதுக்கு டை தொங்குது? அவரா அவரா இடுப்புல கட்டுறா. கட்டிடுங்க. இந்த 10 காசு தவிர உன் பாக்கெட்ல வேற காசு இல்ல. இல்லைங்க. அப்புறம் எதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற?
வித்தியாட்டில் போறதுக்கு கவர்மெண்ட் லாஸ் பண்ண பாக்குறேன். போடா போடா. ஐயா வெயிட், ஐ டேக் இட். 20 ரூபா போடுறது ரொம்ப தேங்க்ஸ். இது 20 ரூபாய்னு உனக்கு எப்படி தெரியும்? அது 5 பத்தினா தடவை பார்த்து சொல்லிடுவான். ஓ எஸ் எஸ் நீங்க எந்த பக்கம் போகணும் சார்? ஆப்போசிட்ல போகணும். ரோட் கிராஸ் பண்ண ரொம்ப சிரமமா இருக்கு, கொஞ்சம் விட்டுறீங்களா? ஹெல்ப் தானே, நான் பண்றேன். வாங்க. ஐயோ பாவம். ஹலோ ஃபைர்மேன் பிளைண்டா? ஓ சூப்பர் ஃபிகர். இவன் நம்மள டச் பண்ண எப்படி இருக்க? எஸ் ஃபை பிளைண்ட் மேன் ஆர்மி. யூ நாட். நான் அவனை ரோட் கிராஸ் பண்ண விடட்டுமா? தேங்க் யூ, நோ டச். கம் வாங்க. பந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் முகம் தெரிகிறது. பந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும். இந்த பொண்ணு இந்த வழியா தானே வருவா? என்ன காணுமே, வர்றா வர்றா. மேடம். ஹலோ, நான் வர்றதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது உங்க சென்ட் வாடகை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப புத்திசாலி. வாடகை பிடிக்கிறதுக்கு புத்திசாலித்தனம் தேவையில்லைங்க, மூக்கு தாங்க வேணும். உங்க கூட இந்த மத்த பிளைண்ட்மேன்லாம் எங்க? அந்த நாய்களை எங்க தெரு தெருவா பொறுக்கிட்டு இருக்குது? நீங்க அவங்கள கேக்குறீங்க, என்ன கேளுங்க. அப்ப நீங்கயும் வெயிட் பண்றீங்க? காலையில இருந்து வெயிட் பண்ற மேடம். ஒரு நாய் ரோட கிராஸ் பண்ணி விட மாட்டேங்குது. நான் வேணும் உங்களை ரோட் கிராஸ் பண்ணி வர்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீங்க கூட ஹோட்டலுக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும். தேங்க் யூ. நீங்க சொல்லும்போது நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? கை எங்க இருக்கு? இங்க இங்க வாங்க. இதான் கையா? அப்படியே புடிச்சுட்டு வாங்க வாங்க வாங்க. எப்படி உட்காருங்க. How much? 4,000. No, no, no. Only 2,000. Okay, no problem. Thank you. Oh, cool drinks. No, 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 no. இது இல்ல. இந்தங்க, இங்க இருக்கு. மேடம், என்ன உங்ககிட்ட தனியா குச்சி குச்சின்னு பேசுனீங்க? அது பர்சனல் மேட்டர் டாலே. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க இருந்திருக்கீங்க மேடம்? பாத்ரூம் போயிட்டு வர டாலே. ஏய், எங்க இருந்திருக்கிற? உட்கார். நானும் பாத்ரூம் போயிட்டு வரேன் சார். நீ எங்களை கேட்காம எதுக்கும் போக கூடாது. எதுக்கு நான் உன்ன கேட்டு போகணும்? உன்னையா எங்க கிட்ட 2,000 ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டான். என்னது, என்ன வித்துட்டாளா? எதுக்கு? உன்ன மாதிரி ஊனு முற்றவங்கள விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு நாங்க பாம்பேல பிச்சை எடுக்க வைப்போம். என்னது, பிச்சை எடுக்க வைப்பீங்களா? அடி பாவி, கைய தடவியே கவுத்துட்டாளே. நான் குருடா இல்லீங்கனா? ரெண்டு கண்ணு நல்லா தெரியும்னா? உங்களை அடையாளம் சொல்றேன் பாருங்க. உங்க மண்டை பெருச்சாடிக்காரன் மாதிரி இருக்க பாருங்க. இவன் சுருக்கல தொங்குற மாதிரியா இருக்கிறான். இப்ப என்ன விட்டுறீங்களா? உனக்கு ரெண்டு கண்ணும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதை நோண்டி குருடாக்கி பிச்சை எடுக்க வைப்போம். 1 மினிட் வெயிட். என்ன இது? சிங்கப்பூர், அமெரிக்கா, அந்தமான், அயல்நாடு, அந்த பக்கம் அப்படியே போயிடுங்க. ஐ அம் எஸ்கேப். உனக்கு பிராக்டிஸ் பத்தாது. அன்னைக்கு ஒருத்தன் பேக்கில் இருந்து பர்ச வெட்ட சொன்னா அவன் பேக்கையே வெட்டிட்டேன். கொண்டா நான் வெட்டுறேன். அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? ஊர்ல இருக்காங்க. கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. எப்போ ரெட்ட சடை தானே போடுவேன். ஒத்த சடை போட்டுட்டு வந்திருக்க. எல்லாருக்கு ஒத்த சடை தான் பிடிக்கும். ஐயோ, என் சரியை வெட்டிட்டானே. பஸ்ல உதவாங்கிறதுக்கு அந்த செயின் அறுத்திருந்தா கூட பரவாயில்லடா. இதானு பாருங்க. ஏய், இத எந்த கேப்ல அடிச்ச?
எல்லாம் நீங்க கத்து கொடுத்துட்டு இருக்கதானே. வர வர ரொம்ப டெவலப் ஆயிட்டீங்க. பாக்கெட்ல எவனும் 10 பைசா கூட கொண்டு போக முடியாது இல்ல. ஹாய் திரிசாமி. ஹாய் பிட் பாக்கெட் பெரிய சாமி. இப்ப சொல்றா யாரா நீ? என்ன தெரியல? தெரியலையா யாரா நீ? நான் தான் சேமியாமணி. சேமியாமணினா என்ன? நெல்சன் மண்டேலாவாடா? யாருன்னு சொல்றா நாய? நம்ம ரெண்டு பேரும் கிளாஸ்மேட். கிளாஸ்மேட்டா? நான் பள்ளிக்கூடமே போன ஞாபகம் இல்ல. கிளாஸ்மேட்டுங்கிறானே? எந்த கிளாஸ்மேட்டா? ரெண்டாம் கிளாஸா? ஒன்னாம் பஞ்சம் ஞாபகம் இல்ல. டே நாய, ரெண்டாம் கிளாஸ் படிக்கும் போது நீயும் தம்மா தூண்டிருந்திருப்பேன், நானும் தம்மா தூண்டிருந்திருப்பேன். இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இப்ப என்ன இது ஒரு பெரிய பிரச்சனையா நீ பேசிட்டு இருக்கிய? அது என்னது கூலிங் கிளாஸ்? நீ என்ன பெரிய தமிழ் வாணனா? இத கழட்ட மாட்டியா? நான் தூக்கி கிராஸ்ரா. அம்மா ஏதாவது போடுங்கம்மா. ஏன்பா ரெண்டு காலுமே இல்லையா? அதான் தெரியுதுல்ல, துட்ட போடுமா. கொடுங்க இந்த. தேங்க்ஸ். டேய், அன்னைக்கு ஒருத்தன் கண்ணு தெரியாம கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருந்தான், அவன மாதிரி இருக்காண்டா இவன். இல்லனே, இவனுக்கு கால் இல்லனே. ஓ, கால் இல்ல. ஐயா என்ன? ரெண்டு கால் இல்லங்கய்யா. ஐயோ பாவம். ஏய் பணம் இருந்தா குடுறா. அண்ணே 10 ரூபாய் தானே இருக்கு, பஸ்ஸுக்கு வேணாமா? குடுறா. என்ன நம்ம பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துருக்கோம். இந்தாங்க நொண்டி. கும்பிட்டு நொண்டி. ஏன் உங்களுக்கு ரெண்டு கால் இல்ல? யானை மிதிச்சிருச்சுங்க. யானை எதுக்கு மிதிச்சது? எல்லாரும் பிள்ளையார் சிலைக்கு பால் கொடுத்தாங்க, நான் யானை கொடுத்தேன், அது டென்ஷன் ஆகி மிதிச்சிருச்சு. பால் கொடுக்கறது நல்ல மேட்டர் தானே, அதுக்கே யானை டென்ஷன் ஆச்சு? நான் டீஸ்பூன்ல கொடுத்தேன். அதான் இத கேக்கும் போது எனக்கே டென்ஷன் ஆகுது. யானைக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகிருக்கும்டா? எங்கடா எல்லாம் ஓடுறீங்க? சர்க்கஸ் வந்து புலியஸ்கா போய் ஓடி ஆடுறாங்க, அதான் பயத்துல ஓடுறோம். டேய், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அன்னைக்கு கூட வேஷம் போட்டது இவன் தாண்டா. எங்க ஓடுறா? ஹலோ, இது என் சீட்டு, இது பல்லவன் பஸ் சீட்டு. செருப்ப போட்டது நான். அந்த நாய் நீதானா? ஏண்டா அவன் கட்சி போட்டு சீட்டு பிடிப்பான், துண்டு போட்டு சீட்டு பிடிப்பான், நீ என்ன செருப்பு போட்டு சீட்டு பிடிச்சிக்க? எங்க போன நீ? டென்ஷனா இருந்தது, டீ சாப்பிட போனேன். ஏன் டென்ஷன் ஆன? பொண்ணு பார்க்க போன. பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா? பொண்ணு உன்னை கடிக்காம விட்டாள. இந்த வயசுல நீ பொண்ணு பார்க்க போற? போடா நாய், அங்க போய் உட்கார. என்னடா அது, நியூ டைப்பா இருக்கு, அவனே எடுத்து கொடுக்கறான். தேங்க்யூ. அதனா இங்க எங்க வருது? இன்னைக்கு என்ன வேஷம் போட்டிருக்கான்னு பாத்துருவோம். நான் ஒரு பிறவி ஊமை, எனது குடும்பம் இரண்டாம் உலக பொருள் அழிந்து விட்டது. நான் சர்ச்சில் வளர்ந்தேன். என்னுடைய இந்த இயலாமைக்கு தங்களால் முடிந்த பொருள் உதவி செய்வோம். இப்படிக்கு உண்மையில் ஊமையன். தம்பி பேர் என்ன? ஏம்பா அவன் ஊமையன் சொல்றான், அவனே டென்ஷன் பண்ற. நான் டென்ஷன் பண்ணல சார், நீங்க போய் பிச்சை எடுங்க. காசு இருந்தா கொடுங்க, இந்த ஊசல் ஊத்துற வேலை வச்சுக்கிறாங்க. பாருங்க சார் ஊமையன. டேய் நாய, இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்ட நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. நீங்க மட்டும் என்ன பிப்பாய் அடிக்கல, அவன் பர்ஸ் கொடுங்க. என் பர்ஸ் அப்படியே இருக்கு, நீ உட்கார். டேய், எவனாவது என் கிட்ட வந்தீங்க, வாயில தூள் பிளேடு வச்சிருக்கேன், துப்புற மூஞ்சி பூரா ரத்தமா மாறி போயிடு. ஐ ஆம் எஸ்கேப். டைம் என்ன? டைமா? 10:30.
பகல் 10:30 நைட் 10:30 இந்த லொள்ளு தான வேணாங்கிறது இல்ல சார் சில வாட்சில டைம் வேரியேஷன் ஆகுது அதுக்காக கேட்டேன் ஏன் வாட்சில அப்படி இல்ல முந்தா நாள் தான் மலேசியால வாங்குனேன் 3000 ரூபீஸ் எவ்வளவு 3000 ரூபீஸ் அடகு வச்சு எவ்வளவு கொடுப்பாங்க இது ஏன் வாட்ச் சார் இப்ப என்னோட கலெக்டரா வாட்ச் குடுத்துற சார் குடுத்துற சார் அதையும் கேட்டா போடா ஏய் ஸ்டாப் அது என்ன சைடுல புடைக்குது அது ஒண்ணு இல்ல சார் ஏய் எது வரதா நான் ஃபுல்லா வாங்கி தான் கொடுவேன் எடுத்து குடுறா வேண்டாம் சார் வேண்டாம் சார் அத வச்சு நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஏய் எட்ரா தர சார் தர வேண்டியே தர எட்ரா சார் துப்பாக்கி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் துப்பாக்கி தொட கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா தொட வச்சிட்டேன் நானும் உன்ன மாதிரி ரவுடி தான் இந்த ஏரியா ரவுடி புரியுதா கொண்டாத அதையும் கொடு பர்சு பர்சு இருக்கா இருக்கு சார் கொடு இனிமே எந்த ஏரியாவுக்கு போனாலும் இந்த மாதிரி கத்தியை கொண்டு போகாத சரிங்க அசிங்கம் நம்ம தொழிலுக்கே அசிங்கம் ரிவால்வர் இருந்துச்சுன்னா அசிங்கம்னா போட்டுன்னு சுட்டலாம் ஓகே ஓகே இந்த வச்சுக்க எனக்கா சார் உங்களுக்கு தான் கத்தி நான் வச்சுக்கிறேன் தேங்க்யூ சார் வாங்க சார் போயிட்டு வரீங்களா வணக்கம் சார் எட்ரா எட்ரா எல்லாத்தையும் அதுல குண்டு இல்ல சார் என்னது குண்டு இல்லையா ஆமா சார் சும்மா நான் டெஸ்ட் பண்ணு சார் டெஸ்ட் தமாஷ் பண்ணு சார் தமாஷா ஓகே சார் போயிட்டு வரீங்களா நான் சூப்பர்மேன் இல்ல டூப்பர்மேன் சார் நாங்க பூசா குடி வந்திருக்கோம் எங்க ஒண்ணு பண்ணாதீங்க சார் அதனால தான் நான் தெரிஞ்சிட்டு வந்திருக்கேன் நகை எல்லாம் கலட்ட சார் நீங்க எவ்வளவு நல்லவர் நினைச்சீங்க தெரியுமா நான் உங்களை எவ்வளவு லைக் பண்ண தெரியுங்களா நீ டிவில பார்த்து லைக் பண்ணா நான் பொறுப்பு இல்ல நகை எல்லாம் கலட்ட இங்க பார் இந்த துணியில கழட்டி கட்டு இதுதான் நகை இருக்கா இன்னும் வேற ஏதாவது இருக்கா ஒரே ஒரு நெக்லஸ் பாக்கி இருக்கு எங்க இருக்கு சேட்டு கடையில நக்கலா வாயிலேயே சுட்டுருவேன் ஜாக்கிரத டேய் அது என்ன போட்டி ஒண்ணு இல்ல சார் தள்ளிடுறா எடா ஒண்ணு இல்ல சார் சுட்டுருவேன் ஹேண்ட்ஸ் அப் மெட்ராஸ்ல அஞ்சு பேரை க்ளோஸ் பண்ண சொல்லி தான் டெல்லியில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க ஆறாவது அனாவசியமான சூட் பண்ண வேணாம் வேண்டாம் பொட்டியை திறக்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனா திறக்க வச்சுட்டேன் கத்தியை காட்டினா பதிலுக்கு துப்பாக்கியை காட்டுறானுங்க துப்பாக்கியை காட்டினா மிஷின் கண்ணை காட்டுறானுங்க இனி எதைத்தான் காட்டுறது என்ன மொழகள் ஒண்ணு இல்லீங்கன்னா நீங்க இவ்வளவு பவர்ஃபுல் பாயா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா மரியாதையா போறியா இல்ல புல்லட்ட வாங்கிக்கிறியா புல்லட் நீங்களே வச்சுக்கோங்கண்ணா என்ன அந்த பக்கம் போற வந்த வழியே போறனுங்கண்ணா இல்ல இந்த பக்கம் போ சரிங்கண்ணா ஏன் நின்னுட்ட நான் இதை எடுத்துக்கிட்டுங்களாண்ணா எதையும் எடுக்கக்கூடாது மரியாதை போ கர்ச்சிப்புங்கண்ணா ஒண்ணு சரிங்கண்ணா ஏய் வாடாங்க வாடா ஊருக்குள்ள ஒரு தின்ன காலியா இருந்தா நாலஞ்சு பேர் சேர்ந்து உட்கார்ந்துட்டு அக்கம் பக்கத்து வீட்டுல புரணி பேசுறது வேற வேலை இல்ல மூத்த பொண்ணு எங்க இருக்கா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர்ல செட்டில் ஆயிட்டா பக்கத்து வீட்டுல நாலு பிள்ளையோட ஒருத்தர் இருந்தா அவனை கூட்டிட்டு ஓடிட்டான் அதுக்கு பேரு காதல் கல்யாணம் மாடா அவளையே நீ வெட்டல அவதானே மாசம் மாசம் சாப்பாட்டுக்கு பண்ண அனுப்புறா ஓ சாப்பாட்டுக்கு பண்ண அனுப்புனா வெட்ட மாட்டேன் முதல்ல போய் முடிய வெட்டா ஏய் வாங்க நாலு நாளைக்கு சேர்ந்தாப்பில் நீ குளிச்சாலே ஜன்னி வந்து சேர்த்து போயிருவ இதுல தீ குளிக்கிறியா படா டேய் இங்க வா உனக்கு உடம்பெல்லாம் எரியுதா போய் பர்னால் வாங்கி தடு படா ஏய் மீனாட்சி என்ன ஏம்மா உன் புருஷங்க அவர் சாமியார போயிட்டாருங்க அவன் போகல சாமியாரா நீ போக வச்சிட்ட பொட்டி கடை வச்சு தினம் 20 ரூபா உனக்கு சோத்து கொடுத்துட்டு இருந்தான் பத்துல பத்துல அரிச்சு அவன் அரிப்பு தாங்க முடியாம ஓடி போயிட்டான் இந்த லட்சணத்துல அவனை குடி வைக்க வேண்டாம்னு சொல்றியா இந்த தெருவுல நீ இருந்தீன்னா நாங்க எல்லாம் கெட்டு போயிடுவோம் கெட் அவுட் அவங்க பேசுறா உங்களுக்கு என்னவா கெட்டு வருது இவங்க தங்கச்சி தான் நீங்க ஆமா புருஷனை செருப்பி அடிச்சு துரத்தி போட்டு புரணி பேசுறீங்க நீ பேச்சா பேசா பேச பாடி பாலா பேச அழகு லொள்ளு தம்பி நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காத இந்த நாயகி கல்யாண வீட்லயே கால் நீட்டி எடுவாளுங்க இளவு வீட்டுல சொல்லவா வேணும் ஆமா நேற்று ராத்திரி நீ என்னமோ தண்ணியை போட்டு போய் அந்த பொண்ணு வீட்டுல ரவு சுட்டியாமே ஆமா ஏன்பா அதெல்லாம் நீ செய்யற பொட்டச்சி அவளுக்கே அக்கறை இல்ல அங்கெல்லாம் நீ போகாதப்பா அனாவசியமா உன் பேரையப்பா நீ வீணா ஸ்பாயில் பண்ணிக்கிற பேசாம உள்ள போ போ டேய் எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்களே நீ ஏன் இன்னும் போகல லாஸ்ட் பஸ் போயிருச்சு
லாஸ்ட் பஸ் போயிடுச்சு. ஆமா, நீ எந்த ஊரு? பக்கத்து ஊரு. இங்க எதுக்கு வந்த? சும்மா டைம் பாசிங், பேசிட்டு போலாம்னு வந்தேன். பாத்தீங்களா ஜனங்களே, பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தன் பஸ்ஸ புடிச்சு வந்து இந்த ஊர்ல புரண்டி பேசிட்டு இருக்கான். இந்த நாடு உருப்படுமா? பண்ணாட பரதேசி பயல, இனிமே வீட்டுக்கு முன்னாடி யாரு தின்ன வச்சு கட்டாதீங்க. தெருவுக்கு நாள் இப்படி அலை இது வந்து உட்கார்ந்துருதுங்க. இருக்கிற தின்னி கடப்பாறை எடுத்து இடிச்சிருங்க. குளிடா கண்ணா, அழாதடா. நீ குளிச்சாதான நல்லா வெள்ளையா இருப்ப. உனக்கு டிரஸ் போடணும், பவுடர் போடணும், பொட்டு வைக்கணும். ஆயிடுச்சு ஆயிடுச்சு கண்ணா, ஆயிடுச்சுடா. அசாரதீன் அவுட்டு. இங்க ஆயி போயிடுச்சே. குளிப்பாட்ட வேண்டியதான். இந்த மாதிரி படிச்ச டீசன்டான ஆபீசர்கள் ரெண்டு பேரும் எனக்கு கிடைச்சா போதும். நான் சென்ட்ரலுக்கே போயிடுவேன். எங்கயும் போனா அம்மன் குளி போ. ஓகே. அம்மன் கோயில் போவேனே. சார், கோயில் வந்துருச்சு. உள்ள ஆபீசர் இருக்கார், போயா. ஐயோ, உள்ள இருந்த ஆபீசர் ஆபீசரா? யோ, பிச்சை எடுக்கிறதுக்கா கோயிலுக்கு வந்திருக்கியா? பிச்சை காசு வாங்க மாட்டியா? கொஞ்சம் யோசிப்பேன். ஐயா ஐயா, ராஜா எதையாவது போட்டு போயா? என்ன ஏறஞ்சு வந்துட்டேன். இவரை கொஞ்சம் வெயிட் பண்ணு, பிச்சை எடுத்தாரேன். புரியுதா? ஐயோ, இந்த காலத்துல எவன் ஆபீசர் எவன் பிச்சைக்காரன்னு தெரியலையே. இப்படி ஐயா என்ன வராது. இத வச்சிட்டு ஆட்டோ ஓட்ட கூடாது, ஆஸ்பத்திரி போய் அட்மிட் ஆகிடும். அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. ஆட்டோ வராது, மீட்டர் வராது. ஏன் வராது? கஸ்டமருக்காக வெயிட்டிங். எங்க கஸ்டமர்? அந்த வெளிய பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. எது பிச்சை எடுக்கறாரா? ஆமா, அவர்தான். அம்மா, நீங்க வரணுமா? ஏய், கொஞ்சம் இல்ல. என்ன? காசு கொடுக்க அக்கல்ல, உடனே சுடி தரேன். அடச்சிப். ஓ, இந்த நாயா? டேய், நீ ஏரியாவுக்கு ஏரியாவுக்கு கெட்டப் மாத்தி பிச்சை எடுத்துட்டு இருக்கறியா? ஹாய் பெக்கா. அதான் ஒரு பேரா? எஸ். வெயிட் வெயிட். ஓ, பட்டி பதங்க. வாடா. நீங்க ரெண்டு பேருமே கேவலம் இல்ல. உங்களுக்காக ஆட்டோ வச்சுக்கிட்டு நிக்கிறேன் பாரு, நான் தான் கேவலம். டேய், பிச்சை எடுக்கிறதுக்காக என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ ஃபீல் பண்ணுவடா. சேம் டு யூ. உங்கிட்டடா நான் ஏன் பேச்சு? டேய், ஆட்டோ வருமா வராதடா? எனக்கு மீட்டர் தான் முக்கியம், ஆட்டோ வராது. வராதா? வராது. டேய் கரப். எஸ் பாஸ். இங்க நின்னுக்கிட்டு இருந்த ஆட்டோ எங்க? உனக்கு மீட்டர் தான்டா முக்கியம். ஆமா, வெச்சுக்க. இந்த மீட்டர் வச்சுக்கிட்டு ஒரு குவார்ட்டர் வாங்கி தரியா? கவலைப்படாத, ஆட்டோக்கு நான் ஃபைனான்ஸ் பண்றேன். இதோ குடி. ஏய் குடி, இதோ குடி. பாக்கு பாருங்க. என்ன பொண்டாட்டி குடிச்சு சொல்லி பிடிவாதம் பண்றியா? வாங்க தம்பி, நல்ல நேரத்துல வந்தீங்க. இந்த ஆளுக்கு குடிக்கிறதுக்கு யாரனா கிடைக்கலனா இது குடி குடி தொல்லை பண்றேடா. கம்பெனி கொடுக்க மாட்டீங்களா? கம்பெனி நான் குடுக்கறேன்டா. ராஜா சுமாலா. என்னது பார்ல வேலை செஞ்சு போற மாதிரி கேக்குற? அப்ப கம்பெனி கொடுத்தா கெட்டா போயிருவேன். சும்மா இருங்க தம்பி, குடிங்க. தொட்டுக்கிறது இருக்கா? தொட்டுக்கவா? அந்த பச்சை மிளகா எடுத்து உப்புல தொட்டுக்கிட்டு ஒரு கிடைக்கிடு. அந்த புளியில கொஞ்சம் எடுத்து சப்புடியில வச்சுக்க. குப்புளி அடிக்கடா. என்னடா மொத்த மளிகை கடை உங்க முன்னாடி தான் வச்சிருக்கீங்க போல இருக்கு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அழுகிறீங்க? ஏன் அழுகிறீங்க? என்னடா இது அநியாயமா இருக்கு? சினிமாவுக்கு போனாலும் பிளாஷ்பேக், டிவிய பார்த்தாலும் பிளாஷ்பேக், டிராமாவுக்கு போனாலும் பிளாஷ்பேக். உங்களுக்குள்ள என்ன பிளாஷ்பேக்? 20 வருஷத்துக்கு முன்னாடி
மாணிக்க கல்லு மாறி இருந்தேன். எங்க மகனை இதே இடத்துல தொலைச்சிட்டோம். அண்ணையில இருந்து குடிக்கிறாரு, இப்படி அழுதிட்டு இருக்காரு. ஏண்டா 20 வருஷமா தேடலையா? அவன தேடுறதுக்கு அதான் இந்த சைக்கிள் சாவியே விலைக்கு வாங்கலே. ஆனா இது வரைக்கும் அவன் கிடைக்கல. ஆமா, இது பெரிய ஜெட் விமானம், ஏறி உட்கார்ந்தா ஒரு நிமிஷத்துல உலகத்தை சுத்தி வந்துடலாம். ஏண்டா 20 வருஷமா கிடைக்காதவன் இனி எப்படா கிடைப்பான்? எங்களுக்குன்னு ஒரு குடும்ப பாட்டு இருக்குதே, அத நாங்க பாடினா அவன் தெரிஞ்சுக்குவான், அவன் பாடினா நாங்க தெரிஞ்சுக்குவோம். லேட்டரா அத கேசட் போட்டு ஊர் ஊருக்கு கொடுத்திருந்தா இந்நேரம் உன் மகனை கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு எங்ககிட்ட வசதி இல்லையே. என்ன பாட்டு அது? நீ பாடு. பிச்சையில பிறந்தோம் அம்மா, நீ தந்த பிச்சையில வளர்ந்தோம் அம்மா. நிறுத்துறா, இது நீங்களே போட்ட டீனா? ஆமா, இளையராஜாவை சாப்பிட்டுட்டீங்களா? இந்த மாதிரி நீங்க பாடுனீங்கன்னா இருக்கிற பயலு வரமாட்டா, செத்து போயிருவாண்டாம். அப்பா மவனே, அம்மா மவனே, வந்துட்டே முடியுமே வா, போய் படமாத்துக்கு முடியுமே. இவனா உன் மகன்? ஆமா. இவனா மாணிக்க கல்லு? ஆமா. இவன் பாறாங்கல்ல சேடா, இவன் பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுக்கிற மவன? பிச்சையா இருக்கிற? நானே பிச்சை போட்டிருக்கேன்டா. நம்ம குல தொழிலையே காப்பாத்திட்டியா? 20 வருஷத்துக்கு முந்தி நாங்க ரெண்டு பேரும் இதே இடத்துல பிச்சை எடுக்கும் போதான் நாங்க இவனை தொலைச்சிட்டோம். எங்க குல தொழிலே அதுதான். ஓ, அப்ப நீங்களும் தொழில் அதிபர்கள்? பிச்சை பாதிலே விட்டு வந்தேன். ஆமா, பேங்க்ல கேஷ் எண்ணிட்டு இருக்கும் போது பாதியில எந்திரிச்சு வந்துட்டான். அத போய் புல்ல பண்ண போறான். பிச்சை தானடா, எப்ப வேணாலும் எடுக்கலாம்டா. தாய் தந்த பிச்சையிலே. எதுக்காயா அவனை விரட்டுறான்? ஏ, இது கூட திரும்பியா ஓடுற? அப்ப வெடிகுண்டு வச்சிருக்கா? அவனை கையும் குழம்பா பிடிச்சா ரிவார்டு கிடைக்கியா? வா, சீக்கிரம் ஒரு பண்ணா குடியா. ஏ, சீக்கிரம் எடுத்து குடுறா. என்னடா போலீஸ்காரங்க ஓடுறானுங்க? டேய், ஒரு போண்டா பார்சல். டேய், ஆன போண்டா வேணா, சூடா பார்சல் பண்றான். அட கெட்டாதடா அண்ணே, இப்ப போடுற போண்டா உங்களுக்கு தான். இந்த போண்டா வேணாலும் மடிச்சு கூட. டேய், அது அப்படியே நான் கடிக்க போறேன். அத ஏன்டா மடிக்கிற? என்னைய புடிச்சு சாப்பிடுனே. இதா எண்ணெய புளிஞ்சிட்டு சாப்பிடுவோமா புளியாம சாப்பிடுவோமா? 2 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம், எதுக்கு புளியணும்? அப்படியே சாப்பிடுவோம். எது சாப்பிட்டாலும் பாதி அந்த கருவாப்பைய கேட்பான், அவனுக்கு பாதியை கொடுத்துட்டு மீதியை நம்ம சாப்பிடுவோமா? வேணா, அவனுக்கு வேற வாங்கி கொடுத்துருவோம், நம்ம இதையே சாப்பிடுவோம். பெரியசாமி! ஏய், பிட் பாக்கெட் பெரியசாமின்னு கூப்பிடு. பெரியசாமி! ஏய், பிட் பாக்கெட் பெரியசாமி! இதுல ஒண்ணும் குறைச்சல்ல, வாங்கின கடனை கொடுக்க வழி இல்ல. இதுல பேரை மட்டும் விளக்கம சொல்றியாக்கும். அன்னைக்கு வீட்டு திண்ணல உட்காந்துருப்போம். என்ன யார் யாருன்னு ஏரியா படுத்தா? ஹே, ஒன் ஸ்டெப் பேக். எடுக்கலாம்னு தான்டா பாக்குறேன், எவனும் ஏமாற மாட்டேங்கிறான். பாக்கெட்டை பாரு. பாக்கெட்ல எவனும் இப்ப வைக்கிறது இல்லடா. உன் பாக்கெட்ல பாரியா? நான் பாக்கெட்டே வச்சு சட்டை தைக்கிறது இல்லடா. ஒரு வாரம் டைம் கொடுங்கடா, உங்க கடன்களை எல்லாம் எவனையாவது பேக்கில் அறுத்து கொண்டு வந்து கொடுக்குறேன். யோ, இனிமே இவங்கிட்ட வாயால பேசக்கூடாது. வேற எதால பேச போறீங்க? வாயால பேச மாட்டேன். பாரு, போண்டா வாழ்ந்தாண்டா பேச போறேன். நீதான் வெடிக்குண்டு பாத்தியா? இல்ல சார், நான் போண்டா பாட்டி. நான் போண்டாவ தான் வீசினா அது வெடிச்சிருச்சு. அதெல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். என்னடா யா சார், இந்த பம்பாய் டெல்லி
இங்கெல்லாம் பாம்பு வச்சு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வெடிச்சுது, அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் நீ பேசாத, கவர்மெண்ட் மேட்டர். இது மட்டும் என்ன பிரைவேட் மேட்டரா? ஏயா, அவங்க வெடிச்சது மட்டும் சிவகாசி யானை வெடி, நான் வெடிச்சது மட்டும் ஒரிஜினல் வெடியா? ரெண்டு ஒரே பாம்பு தாயா? அவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? உனக்கு வாய் ரொம்ப பெருசியா? ஆமா, எனக்கு 5 மீட்டரு, உனக்கு 2.5 மீட்டரு, எல்லாருக்கும் ஒரு இட்லி உனக்கு தாயா வாயே? போய் உள்ள போயா. எடியா கையா, இது ஓல்டு ஸ்டைல், டோர் ஓபன் பண்ணு, நானே போய்க்கிறேன். எல்லாம் என் தலையை மூஞ்சியில் எழுதிக்க, முதுகில் எழுதிக்க, என்ன என்ன பண்ண சொல்ற? போயா. வாங்க அண்ணே, வாங்க. என்னடா இது? அப்பா அம்மா புள்ள மூணு பேரும் ஜெயிலுக்கா? இவனோட சேராதீங்கன்னு சொன்ன, சேர்ந்தீங்க, மொத்த குடும்பத்தை ஜெயிலுக்கு கொண்டு வந்துட்டான். டேய் என்னடா? ஆமா, நீ எப்படி இங்க மாட்டின? இந்த அல்வா மோசடிகள் மாட்டிட்டேன். எது அல்வா மோசடியா? அதானே தினசரி பேப்பர்ல வருமே. டேய், அது அவாலா மோசடிடா. அதே தானே. டே, அதுல பெரிய பெரிய விஐபிஸ் தான் மாட்டுவாங்க. நீங்க பெக்கர் ஃபேமிலி, நீங்க எப்படி மாட்டீங்க? ஒருத்தன் பிச்சை போடும் போது அமெரிக்கன் டாலர் போட்டு போயிட்டான். இதை மாத்தலாம்னு போனா போலீஸ் ரவுண்ட் எட்டி பிடிச்சிச்சு. ஏன்டா, பிச்சை போடுறவன் $1 போடுவான் இல்லன்னா $2 போடுவான், அதுல எப்படி நீ மாட்டின? போலீஸ் அவனை துரத்திட்டு வரும்போது ஒரு கட்டு அமெரிக்கன் டாலர் போட்டான், அதான் மாட்டிக்கிட்டேன். ஓ, நீ அப்படி மாட்டினியா? நீங்க எப்படிங்க? சும்மா ஜஸ்ட் வாக். ஜெயில் எப்படி வாக் பண்ண முடியும்? வர முடியாது தெரியுமல்ல, அப்ப ரெண்டு நோண்டி நோண்டி கேக்குறது சொல்லுங்க. ஜெயில் சூப்பரண்ட் என் ஃப்ரெண்டு, அதான் பாத்து பேசிட்டு போலான்னு வந்தேன். வெளியே பார்த்துட்டு வெளியே போய் கிளம்ப. பேசிட்டு போன உடமாட்டேன்னு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. உங்க குடும்பத்துல நக்கல்றா சொல்லுங்க. டேய், ஒரு போண்டாவில ஆரம்பிச்ச என் வாழ்க்கை போண்டாவிலேயே முடிஞ்சு போச்சு. எப்படி? 10 வயசுல ஒரு போண்டாவை திருட ஆரம்பிச்சேன், அப்படியே கண்டினியூ இதுவரைக்கும் திருடிட்டு இருந்தேன். நேத்துக்கு ஒரு கடங்காரன் வந்து என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான். எனக்கு கோபம் வந்தது, ஒரு போண்டா எடுத்து எரிஞ்சேன், அது வெடிச்சிருச்சு. ஆமா, அவளுக்கு இந்த அதிசயத்தை கேட்டியா புழுக்க? நான் மைசூர் போண்டாவை பாத்துருக்கேன், மசாலா போண்டாவை பாத்துருக்கேன், வெங்காய போண்டாவை பாத்திருக்கேன், ஆனா வெடிகுண்டு போண்டாவை நேத்துக்கு தான் அவளுக்கு நான் பார்த்தேன். சார், போண்டா போண்டாவா?